ஹாய் ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம ஈரோட ஃபுல்லாக எங்க வந்து இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம ஈரோட ஃபுல்லாக எங்கே வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஆர்எம்எஸ் பால் பண்ணை அண்ட் காஃபி ஸ்டேஷன் அப்படிங்கிற இடத்துக்கு தான் வந்துருக்கோம். இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறத நம்ம உள்ளே போய் சாப்பிட்டு தெரிஞ்சுக்கலாம், வாங்க போகலாம். ஓகே மக்களே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட சாம்பார் வடை இருக்குது, தயிர் வடை இருக்குது, பால் கோவை இருக்குது. இன்னும் நம்ம டேஸ்ட் பார்க்க போகிறோம், வாங்க போகலாம். சாம்பார் வடையில் பார்த்தீங்கன்னா அந்த பூஞ்செல்லாம் மேலே போட்டிருக்காங்க. நார்மலாகவே நமக்கு பூஞ்செல்லாம் ரொம்ப பிடிக்கும். சாம்பார் டேஸ்ட் ரொம்பவுமே அருமையாக இருக்கும். பணம் நல்லாவே வந்திருக்கு, இதுடைய கூட்டம் நல்லாவே தெரியுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூந்தி வடை குழம்பு இது கூட சேர்ந்து சாப்பிடும்போது இந்த டேஸ்ட் ரொம்பவுமே வேற லெவலில் இருக்கு. அந்த அளவுக்கு ரொம்ப செமையாக இருக்கு. அடுத்த போய் நம்ம பயிர் வடை டேஸ்ட் பார்க்க போகிறோம். அதிகமாக பால் தயிரெலாம் இவ்வளோ இதுலங்க ஃபுல்லாகவே சப்ளை ஆகுது. என்னோடய ஓன் இதுதான், அதனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. எதிர்பார்த்தது தான், எதிர்பார்த்த மாதிரி தயிரும் வேறு லெவலில் இருக்குது. ஃபுல்லாக வேணும் எஸ்ஆர்எம்எஸ் பால் பண்ணி உங்களோட எதுவும் ஓடு இதுதானே, அதனால் கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். தயிர் டேஸ்ட் செம்ம 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 செம்ம, அந்தளவுக்கு ரொம்பவுமே தயிர் நல்லா தெரியுது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. அடுத்ததாக நம்ம எடுத்துக்கிற பொருள் வந்து பார்த்தீங்கன்னா பால்கோவா. இதுவும் நீங்கள் ரொம்ப ஃபேமஸ்னு கேள்விப்பட்டோம். பரவாயில்ல, அவனா அண்ணா வேறு குறுக்காக போயிட்டார், அதனால் மறுபடியும் சொல்லி இருந்து பால் கோவா நம்ம கையில் எடுத்துருக்கோம். இங்கே ரொம்ப ஃபேமஸ்னு கேள்விப்பட்டோம், அதுவும் இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். நம்ம நார்மலாக கடையில் வாங்குற டேஸ்ட்டோடு இது ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. டேஸ்ட் நல்லா தனியாக தெரியுது, அந்தளவுக்கு ரொம்பவுமே நல்லா பண்ணியிருக்காங்க. பால்கோவும் செம்மையாக இருக்குது. ஓகே, அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வடை பால் காஃபி இந்த மாதிரி மட்டும் ஃபேமஸ் இல்லை. அடுத்ததான் நம்ம லஞ்சுக்கு வந்துட்டோம். இப்போ லஞ்ச் டைம் என்னால் லஞ்சு மீல்ஸ் வாங்கியிருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம சாம்பார் சாதம் டேஸ்ட் பார்க்குறோம். இது ஆக்சுவலாக தான் இருக்குது. நார்மல் ஒரு சாம்பார் சாதம் எப்போ இருக்குமோ இந்த மாதிரி இருக்குது. என்ன கொஞ்சம் காரம் லைட்டாக அந்த ஃப்ளேவர் தனியாக தெரியுது. மற்றபடி நார்மலாக சாம்பார் சாதம் எப்போ இருக்குமோ அதே கொஞ்சம் இருக்குது. ஓகே, படுத்து வந்து பார்த்திங்கன்னா தயிர் சாதம் சாப்பிட போகிறோம். தயிரோட பால் தயிர் இதெல்லாம் எப்படி ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது. தயிர் சாப்பாடு எப்போ இருக்குன்னு நம்ம பார்த்துருவோம். அதாவது ரொம்ப ஒரு இதெல்லாம் நீங்கள் டேஸ்ட் எதிர்பார்க்க முடியாது. பட் நார்மலான ஒரு தயிர் சாப்பாடு நம்ம எப்படி சாப்பிடுவோம், அதை விட கொஞ்சம் டேஸ்ட் நல்லா தனியாக தெரியுது இங்கே இந்த தயிர் சாப்பாடு. ஓகே, அடுத்த இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெஜ் பிரியாணி சாப்பிட போகிறோம். ஆஸ் யூஷுவல் பிரியாணி நமக்கு ரொம்ப பிடிக்கும்.
ஃபேஸ் பார்த்துருவோம் எப்படி இருக்கு. தக்காளி சாப்பாடு சாப்பிட போறோம், வெஜ் பிரியாணி அடுத்து இப்ப தக்காளி சாப்பாடு இருக்கும். தக்காளி சாப்பாடு சாப்பிட்டா ரொம்ப பணக்காரன் நினைப்பாங்க, அந்த அளவுக்கு இப்ப நிலம இருக்கிறது. நார்மலா தான் இருக்கு, நார்மலா தக்காளி சாப்பாடு எப்படி இருக்கும், டேஸ்டா வீட்டுல சாப்பிடுற மாதிரி இருக்கும், கடையில சாப்பிடுற மாதிரி இருக்கும். அந்த கடை பிளேவர் தான் இதுல நல்லா தெரியுது. அடுத்த வந்து பாத்தீங்கன்னா மல்லி சாப்பாடு தான் சாப்பிட போறோம், எப்படி இருக்குன்னு இப்ப டேஸ்ட் பாத்துருவோம். கொஞ்சம் டேஸ்ட் நல்லா தெரியுது, நல்லா இருக்கு. இது ரொம்ப இந்த மல்லி வாக்கு ரொம்ப அதிகமா ஒரு மல்லி ஃபிளவர் இருந்தாலுமே சாப்பிடற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ரொம்ப எல்லாம் இல்லாம நல்லா இருக்கு. இந்த மல்லி சாப்பாடு வந்து பாத்தீங்கன்னா முந்திரி எல்லாம் போட்டிருக்காங்க. இந்த முந்திரி கூட நம்ம சேர்த்து நீங்க சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் சூப்பரா இருக்கு, அல்லது. அடுத்த பார்த்தீங்கன்னா ஃபைனல் டச்சாக ஸ்வீட் வந்திருக்கும், கேசரி எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். செம்மையாக இருக்குங்க கேசரி, ரொம்பவே சூப்பராக இருக்கு கேசரி, செம்ம டேஸ்ட். கேசரி ரொம்ப 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 அருமையாக இருக்கு, வேற லெவல். வடை ரொம்ப அருமையாக இருக்குங்க, டேஸ்ட் செமையாக இருக்கு. இந்த பருப்பு வடைக்கான ஒரு இவரிய ஃப்ளேவர் நல்லா தனியாக தெரியுது. ரொம்ப நல்லாவே இந்த அரை வைக்கடா இருக்கும் பார்த்து கடைசியில் வடையெல்லாம் உள்ள இந்த மாதிரிலாம் இல்லை, நல்லா வெந்திருக்கு, செம்மையாக வரும்போது செம்மையாக இருக்கும், அருமை வடை. ஓகே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃபைனல் டச்சாக டீ குடிக்க வந்திருக்கோம். காஃபி ஸ்டேஷன் வந்துட்டு நம்ம டீ குடிக்காமல் போனோம் எப்படி, அதனால தான் ஒரு டேஸ்ட் பார்த்துருவோம் ஓகேங்களா. எங்கள் டீ ரொம்ப ஸ்பெஷல்னு சொன்னாங்க, அதனால டீ டேஸ்ட்டே பார்க்காம போனால் நல்லா இருக்குமா. ஸோ டீயோட டேஸ்ட் பார்த்துருவோம் எப்படி இருக்குன்னு. நல்லா இருக்குங்க, அவர் சொன்ன மாதிரியே பாலோட திக்னஸ் நல்லா தெரியுது, நம்ம தண்ணி கலக்கிற மாதிரியோ கொஞ்சம் சல்லுங்க இருக்கிற மாதிரி அந்த மாதிரி இதில் நல்லா அந்த ஒரு பாலோட திக்னஸ் நல்லா தெரியுது, அதனால தான் டீ ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே இப்போ பையன் நம்ம சோட எண்டுக்கு வந்துட்டோம். இன்னைக்கு சாப்பிட்டது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எது ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா தயிர் வடை ரொம்ப பிடிச்சது, டீ ரொம்ப பிடிச்சது, பால் சோவை ரொம்ப பிடிச்சது, தயிர் சாப்பாடு ரொம்ப பிடிச்சது, இதுக்கு நமக்கு ரொம்ப பிடிச்சது. இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். அட்டா பை பாய், சி யூ.